அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றியமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்னி கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் ரொம்பவே சக்தியானவர் ஏனென்றால் முருகப்பெருமானிடம் நாம் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையுமே அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கான பலனை உடனடியாக நமக்கு தருவார் இப்படிப்பட்ட இந்த முருக பெருமான வழிபாடு செய்வதற்கு என மூன்று சிறப்பான தினங்கள் இருக்கிறது அதுல ஒரு தினம்தான் பார்த்தீங்கன்னா இன்று வந்துள்ளது அதாவது முருகனுக்கு உரிய மிக அற்புதமான சஷ்டி திதியானது இன்று வந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்துடைய முதல் தேய்பிரை சஷ்டி தினமானது இன்று வந்துள்ளது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடத்துல வந்திருக்கக்கூடிய இந்த முதல் சஷ்டி திதி அன்று பார்த்தீங்கன்னா திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்கள் சேர்ந்து விரதம் இருந்து சில பூஜைகளை செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் இது வெறும் வாய்வார்த்தை மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததாக ரொம்பவே மனமகிழ்ச்சியுடன் சொல்லி வருகிறார்கள் எனவே நீங்களும் நம்பிக்கையுடன் இன்றைய நாளில் இந்த ஒரு பூஜையை செய்துட்டு வாங்க இந்த சஷ்டி விரதத்தை நம்ம அனுஷ்டிப்பதால் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் மட்டுமல்லாமல் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல திருமண வாழ்க்கையும் மிக விரைவிலேயே அமையக்கூடும் மேலும் உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அகன்று போகும் இப்படி நீங்க இன்றைய நாளில் எந்த விதமான பிரார்த்தனைகளை வேண்டுமானாலும் வைக்கலாங்க ஆனால் அந்த பிரார்த்தனைக்கான பலன் பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் முருகனுக்கு உரிய இந்த சஷ்டி திதி வழிபாடுடைய சிறப்பு என்றே சொல்லலாம் இப்படி நம்ம கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையுமே உடனடியாக தரக்கூடிய இந்த முருகப் பெருமானை நாம் இந்த சஷ்டி திதியில் எப்படி பூஜை செய்து அனுஷ்டிக்க வேண்டும் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை அதாவது இன்றைய தினம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய அற்புதமான தேய்பிரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளது இன்றைய மாலை பொழுது சரியாக ஆறு இருந்து ஏழு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா முருகனுக்கு உரிய மிக சிறப்பான பூஜைகளை நாம் செய்ய போகிறோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்க இரண்டு வேலை பொழுது உணவு உண்ணாமல் இருந்து மாலையில் தான் நீங்கள் சிறப்பான பூஜைகளை முருகனுக்கு செய்த பிறகுதான் உணவை சாப்பிட வேண்டும் நீங்க விரதம் இருக்கும்போது பால் மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் விரதம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஓம் சரவண பவனே நமக என்ற இந்த மந்திரத்தை நீங்க உங்களுடைய மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் அதே போல் விரதம் இருக்கும்போது தேவை இல்லாமல் மற்றவர்களிடம் பேசுவதையும் தவிர்த்து விடுங்க இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் முருகன் மீது மட்டுமே சிந்தனையை செலுத்தி விரதம் இருந்து பூஜை செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க இன்றைய நாள்ல வைக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலுமே அந்த பிரார்த்தனையை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு அதற்கான நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் இந்த சஷ்டி தினத்தன்று குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் விரதம் இருப்பதால் அவர்களின் உடலில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே நீங்கி முருகனின் அருளால் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு குழந்தை வரமானது கிடைக்கும் எனவே உங்களுக்கு தெரிந்து யாராவது குழந்தை இல்லாம ரொம்பவே தவிப்பவர்களாக இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க இன்றைய நாளில் சில பூஜைகள் அனைத்தையுமே செய்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளட்டும் மற்ற நாட்களை காட்டிலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு பெற்றது ஏனென்றால் இந்த வருடத்துடைய முதல் சஷ்டி திதி அன்று நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு அதித பலன்களானது கிடைக்கும் இவ்விரதத்தை பார்த்திங்கன்னா நம்ம மாதந்தோறுமே சஷ்டி தினத்தன்று மேற்கொள்வதால் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்நோய்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா படிப்படியாக நீங்க பெறும் இவ்விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானின் அருளால் மிகுந்த செல்வமும் எல்லாவற்றிலும் வெற்றியடையக்கூடிய யோகமும் அவர்களுக்கு கிடைக்கும் உண்ணா நோன்பு உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஆன்மாவுக்கு பலம் தருவது எல்லா சமயங்களுமே இதை கடைபிடிக்கின்றன கந்த சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயமாக கவலைகள் அனைத்துமே தீருங்க இன்றைய நாள் இந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா மாலையில் நான் இல்லையா அந்த ஆறு இருந்து ஏழு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துல முருகனுக்கான சிறப்பான பூஜைகளையாவது செய்துட்டு வாங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களையே தரக்கூடும் மாலையில் நடக்கக்கூடிய இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுடைய குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய ஆசிர்வாதத்தில் அது தெய்வீக குழந்தையாகவும் காட்சியளிக்கும் இன்றைய மாலை பொழுது சரியாக ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படம் இல்லைன்னா அவருக்கு உரிய வேல் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து தனியாக வைத்து பிறகு ஒரு கிளாஸில் பாத்தீங்கன்னா எச்சிப்படாத தண்ணீரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து கொள்ளுங்கள் பிள்ளையாருடைய தலைப்பகுதியில் அருகம் புள்ள நம்ம விட வேண்டும் பிறகு முருகனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாசனை மிகுந்த பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் பாத்தீங்கன்னா அந்த வேலிற்கு நம்ம எலுமிச்ச பழத்தை சுருகி விட வேண்டும் அதன் பிறகு இன்னொரு எலுமிச்ச பழத்தை எடுத்து நாம முருகனுடைய பாதத்திற்கு கீழாக வைத்து விட வேண்டும் அதன் பிறகு ஆறு முகங்களை கொண்ட இந்த முருக பெருமானுக்கு இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா நாம ஆறு புது அகல் விளக்க நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைத்து அந்த விளக்குல தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க இந்த ஆறு அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி நாம தீபம் ஏற்ற வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அகல் விளக்கையுமே வட்டமாக வைத்து விடக்கூடாது ஆறு அகல் விளக்கையுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்தவாறு தான் நாம வரிசையாக வைக்க வேண்டும் இந்த ஆறு அகல் விளக்கையும் ஒவ்வொன்றாக ஏற்றும் போது ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளை நாம மனதார நினைத்து கொண்டு நாம ஒவ்வொரு அகல் விளக்காக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு முருகனுக்கு உகந்த செவ்வருளி பூக்களால அர்ச்சனை செய்யலாம் தொடர்ந்து நூத்தி எட்டு முறை நம்ம முருக பெருமான செவ்வருளி பூக்களால அர்ச்சனை செய்யலாம் ஒவ்வொரு முறை நம்ம அர்ச்சனை செய்யும் போது ஓம் சரவண பவனே நமக என்ற இந்த மந்திரத்தை நாம உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதனை தொடர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை நம்ம பாராயணம் செய்யலாம் உங்களுக்கு அது படிக்க தெரியவில்லை என்றால் ஓம் சரவணபவனே நமக ஓம் முருகா போற்றி என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கலாம் அதன் பிறகு முருகப்பெருமானை நம்ம மனதார நினைத்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவோ அந்த பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் பாயாசம் இல்லைன்னா வந்து பாலையாவது நம்ம நெய்வீத்தியமாக அந்த முருகப்பெருமானுக்கு படைக்க வேண்டும் பிறகு பூஜைகள் அனைத்தும் முடிந்த பிறகு அந்த பால் பாயாச நெய்வேத்தீத்தை நாம சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நாம் முடித்து கொள்ளலாம் இந்த பிரசாதத்தை உங்க வீட்ல இருக்கவங்க அனைவருக்குமே நீங்க கொடுத்துட்டு வரலாம் இதனால அவங்களுடைய ஆரோக்கியமானது மேம்பட்டு காணப்படும் இந்த சஷ்டி பூஜையில் சிறு குழந்தைகளை கலந்து கொள்ள செய்யலாம் இதனால அவங்களுடைய அறிவு திறனானது மேம்படும் ஞாபக சக்தி திறனும் அதிகரிக்கும் அதனைத் தொடர்ந்து நாளையே காலை பொழுது பார்த்தீங்கன்னா திரும்பவும் முருக முருகப்பெருமானுக்கு கற்பூர தீபாரதனை காட்டி முடித்த பிறகு நம்ம ஒரு கிளாஸில் தண்ணீர் வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளின் மீது நம்ம ஊற்றி விட வேண்டும் பிறகு நம்ம மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா நாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளில் போட்டு விட வேண்டும் கிணறு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் நிறைய தண்ணீரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளில் பிடித்த இந்த விநாயகரை அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க கரைத்த அந்த தண்ணீரை செடிகளின் மீது ஊற்றி விடுங்க அதன் பிறகு முக்கியமாக முருகப்பெருமானுடைய பாதத்திற்கு கீழாக நம்ம ஒரு கனியை வைத்தோம் இல்லையா அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து நம்ம வீட்டு பூஜை அறையில் இல்லைன்னா நம்ம வீட்டு கபோர்டு அதாவது பணம் வைக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த எலுமிச்சை பழத்தை வைத்து விடுங்க இதனால் நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியுமே வராது அதற்கு மாறாக நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்களானது அதிகரிக்கும் இதனால் நம்முடைய மனமும் உடலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் எனவே இவ்வளவு சிறப்புக்கள் இருக்கக்கூடிய இன்றையனால் தவற வச்சாதீங்க எனவே இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ